சுசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாஷை அவளுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும் படிக்கு ஒப்பு கொடுத்தான் ஒரே வசனத்தை தான் வாசித்தேன் ஏனென்றால் அந்த ஒரு வசனத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் என்னவென்றால் இயேசுவை வாரினால் அடிப்பித்துன்னு வருது பாருங்கள் சிலாத் வந்து இயேசுவை குற்றவாளி என்று தீர்த்து கடைசியாக அவர்கிட்ட குற்றமே இல்லைன்னு அவர் தான் திரும்ப திரும்ப சொல்லி கடைசியில் பரவாயில்ல போ ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு குற்றவாளி தான் போ அப்படின்னு தீர்த்து இயேசுவை வாரினால் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார் அதற்கப்புறம் சிலுவையில் அறையப்படும்படி ஒப்பு கொடுத்தார் இப்போ அந்த இயேசுவை வாரினால் அடிப்பு தின்று வருகிற அந்த காரியத்தை தான் இன்றைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ணுகிறோம் ஆனால் ஒட்டுமொத்த சிலுவை பாடுகளோடு தான் அதை எடுத்துக்கொள்ளணும் நாம் இன்றைக்கு முதல்ல இயேசு வார நாள் எப்படி அடிக்கப்பட்டார் என்பதை பார்ப்போம் ரெண்டாவது ஏன் இப்படி அடிக்கப்பட்டார் ஏன் இப்படி பாடுபட்டார் என்பதை பார்ப்போம் மூணாவது இதிலிருந்து நாம் என்ன பயனடைகிறோம் என்பதை பார்ப்போம் எப்படி அடிக்கப்பட்டார் ஏன் அடிக்கப்பட்டார் நாம் இதிலிருந்து என்ன பயன் பெறுகிறோம் இதனால் நமக்கு இப்போ என்ன இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை இது உண்டு பண்ணுது என்பதையும் பார்ப்போம் முதலாவது எப்படி அடிக்கப்பட்டார் இதை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி ஏன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு போயிடுறாங்க இங்கே இயேசு வாரினால் அடிப்பித்து அவ்வளோதான் முடிஞ்சது அப்படி ஒன்றுமே இல்லை டீட்டெயிலே கிடையாது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மார்க் பதினஞ்சுலேருந்து இந்த அதிகாரம் மீதி அப்படியே வாசிங்க இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் மீதி வசனங்களை வாசித்து பாருங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நோ நோட்டீஸ் பண்ணுவீங்க கரெக்டாக வாசித்தீங்கன்னா மார்க் பதினஞ்சை வாசிக்கிறப்போ பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் மூவி பார்க்குற மாதிரி கிடையாது அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது உங்களுக்கு பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்னு ஒரு திரைப்படம் வந்ததில்ல பல வருடங்களுக்கு முன்பதாக இயேசுனுடைய சிலுவை பாடுகளை எடுத்து காமிச்ச ஒரு திரைப்படம் அதில் பயங்கரமாக காமிக்கிறாங்க ஆக்சுவலாக எப்படி அவர் பாடுபட்டிருப்பார் அப்படின்றத சீன் பை சீன் காமிக்கிறாங்க என்ன ஒரு ஆச்சரியன்னா நீங்கள் பைபிளில் மற்றையும் மார்க் லூக்கா ஆகியோ அண்டில் வாசிக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷன் ஆஃப் த கிரைஸ்டில் அந்த திரைப்படத்தில் இந்த நாள் எப்படி ஏசு அடிக்கப்பட்டார்ன்றது ரொம்ப நேரம் அந்த சீன் மட்டும் அந்த சீன் மட்டும் ரொம்ப நேரம் போகுது இங்கே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது போல் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள் வீட்டுக்கு போயிட்டு மீதி அதிகாரத்தை ஏ சூன் கையில் ஆணி ஏற்றுனாங்க காலில் ஆணி ஏற்றுனாங்க அடித்தாங்கன்னு ஒன்றும் பார்க்க மாட்டேங்க வாசனமே இருக்காது அந்த மாதிரி மார்க்லையும் இல்லை மத்தியும் இல்லை லூக்காவிலையும் இல்லை யோவான்லையும் இல்லை என்ன பார்ப்பீங்கன்னா சிலுவையில் அரைந்தார்கள் அவ்வளோதான் ஒரே வார்த்தை சிலுவையில் அரைந்தார்கள் அப்படின்னு முடிச்சுப்பாங்க ஆணியை பற்றி நம்ம எங்கே அங்கே ஹிண்ட் கிடைக்குதுன்னா உயிர் தெழந்த பிறகு இயேசு சொல்கிறாரு தோமா கேட்டப்போ இல்லையா தோமா சொன்னான் இல்லையா நான் அந்த ஆணி அடித்த அந்த கையை அங்கே விரலை நான் தொட்டாலே ஒழிய அப்படியே அந்த விழாவில் அந்த ஈட்டியை குத்துனாங்களே அந்த இடத்த நான் பார்த்து தொட்டாலே ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்னதுனால இயேசு சொல்கிறார் பார்த்துக்கோதோ பார்த்துக்கோ கையை பார்த்துக்கோ என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கோ தொட்டுக்கோ அப்படின்றாரு அப்போ தான் நமக்கு ஹிண்ட்டு கிடைக்குதோ ஆணி அடிச்சிருப்பாங்க பொண்ணு மற்றபடி ஆணி அடித்தாங்க காலில் அடித்தாங்க கையில் அடித்தாங்க ஒன்றும் விவரமே சொல்லப்படலை சுவிசேஷம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வாசிக்கிறப்போ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம நான் எதிர்பார்க்குறேன் அப்படி இருந்தது தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடறாங்க ரெண்டு கல்லனுக்கு நடுவில் இயேசுவை சிலுவையில் அரைந்தார்கள் முடிஞ்சது வாரினால் அடித்தார்கள் முடிஞ்சது ஏன் இப்படி இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒரு காரணம் அன்றைக்கு விளக்கம் தேவைப்படவில்லை ஒரிஜினலாக எழுதப்பட்டப்போ விளக்கம் தேவைப்பட இன்றைய உலகத்தில் விளக்கம் தேவைப்படுது ஒரு பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் திரைப்படம் போல் ஒரு ஒரு யாராவது எடுத்து காண்பிக்கலைன்னா முக்கால்வாசி பேருக்கு புரியவே புரியாது என்ன என்னன்னு இது எவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயன்றது புரியாது இன்றைக்கி விளக்கம் தேவைப்படுது அன்றைக்கு விளக்கம் தேவைப்படலை ஏன்னா ரெண்டாயிரம் வருஷம் முன்னால் எழுதப்பட்டது இது ரோமர்கள் ஆண்ட உலகம் வார் நாள் அடித்தார்கள்னால் என்ன நல்லா புரியும் அவங்களுக்கு ஏன்னால் அதை பப்ளிக்காக செஞ்சாங்க அடிக்கடி செஞ்சாங்க பலருக்கு செஞ்சதுனால எல்லோரும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் மார்க்கில் இந்த சுவிசேஷம் ரோமாபுரியில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டதுன்றாங்க பாருங்கள் அப்போ ரோமாபுரியில் இந்த மாதிரி நடந்திருக்கும் பலருக்கு நடந்திருக்கும் பப்ளிக்காக செய்வாங்க ரோமர்கள் வேணே வார் நாள் அடிக்கிறதையும் பப்ளிக்காக செய்வான் சிலுவையில் அரைகிறதையும் பப்ளிக்காக செய்வான் ஊரே பார்க்கணும் அப்படின்றது தான் ரோமர்களுடைய இது ஏன்னா இவன் செஞ்சதை வேறு எவனும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வருது தேசத்துக்கு விரோதமாக அரசாங்கத்துக்கு விரோதமாக எளிமையாக இப்படி தான் நடக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இந்த மாதிரி தண்டனைகள் கொடுப்பாங்க பாருங்கள் அப்போது அன்றைய உலகத்தில் ரெண்டாயிரம் வருஷம் முன்னால் பெரிய ஒரு விளக்கம் தேவைப்படவில்லை வார நாள் அடித்தாங்கன்னா என்னென்னு தெரியும் அவங்களுக்கு சிலுவையில் அரைந்தார்கள்னா என்னென்னு தெரியும் அவங்களுக்கு கையில் ஆணி அடிச்சிருப்பாங்க ஆணி அடிச்சிருப்பாங்க எப்படி சிலுவையில் தோங்கிறாங்க எல்லாம் எல்லாருக்கும் ஊருக்கே தெரியாது பெரிய விளக்கம் தேவைப்படல அது ஒரு காரணம் ஒரு காரணமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் வளர்க்குறேன் அன்றைக்கி தேவைப்படலை இன்றைக்கி வழக்கம் தேவைப்படுது வார நாள் அடித்தாங்கன்னா எப்படி அடித்தாங்க இயேசுவ பாருங்கள் இன்றைக்கி இன்றைய உலகத்தில் முக்காவசி நாடுகளில் சில நாடுகள்னு சொல்லலாம் குறைஞ்சது கை சில நாடுகளில் வந்து கைதிகளை கூட அடிக்கக்கூடாது சிறையில் கைதிகளை கூட அடிக்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது சிறையில் அடைச்சி வைக்கலாமே ஒழிய அடிக்கக்கூடாது நிறைய நாடுகளில் பிள்ளைகளை ஸ்கூலில் அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது சில நாடுகளில் பெற்றோர் கூட பிள்ளையை அடிக்கக்கூடாது பெற்றோர் பிள்ளையை அடிச்சால் கூட அது சைல்டு அப்யூஸாக என்னப்படும் பிள்ளை ரிப்போர்ட் பண்ணிச்சுன்னா அல்லது பக்கத்து ஆளுங்க ரிப்போர்ட் பண்ணால் போலீஸே வந்துடும் பிள்ளைங்கள பெற்றோர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு ஊர் ஆட்களுக்கு ஆயிருக்கு இங்கே இங்கே உள்ள பழக்கத்தை அங்கே போயிட்டு இப்படி இப்படி அடித்து இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சுருவான் இந்த மாதிரிலாம் உண்மையில் நடந்திருக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரோம் ஓஹோ அடிக்கக்கூடாதோ சரி சரி ஸ்கூலில் வேறு சொல்லி தந்துடுவாங்க பிள்ளைகள்கிட்ட அடிச்சாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரிலாம் அப்போது வேறு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு பாருங்க இது அப்போ சில இடங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு பெற்றோர் கூட பிள்ளைய ஒரு திருத்துறதுக்கு கூட அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி போயிடுச்சு சில நாடுகளில் இன்றைக்கும் அப்படிலாம் இல்லை டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கலாம் கைதிகள்லாம் பயங்கரமாக அடிக்கப்படுறார்கள் சில நாடுகளில் இந்த மாதிரி வார நாள் அடிக்கப்படுற இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கூட இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு இல்லை ஏன்னா பைபிள் நாட்கள் வேறு பாருங்கள் பைபிள் நாட்கள் வேறு அதுவும் குறிப்பாக ஏற்பாட்டு நாட்களில் ரோமர்கள் உல ஆண்டப்போ ஒருத்தரை எப்படி தண்டிக்கணும்னு ரோமர்களை போல் யாருமே பர்ஃபெக்ட் பண்ணதில்லை ஒருத்தரை எப்படி பாடுபடுத்த முடியும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக அவனை டார்ச்சர் பண்ணி பாடுபடுத்தணுன்றதில் அவனுங்க தான் அதை பர்ஃபெக்ட் பண்ணுது ரோமர்கள் உலகத்தை ஆள்றதுக்கு முன்னாலேயே இந்த சிலுவையில் அரைகிற பழக்கம் சிலுவை மாறி ஒரு கம்பில் அரைகிறது அந்த மாதிரிலாம் பழக்கம்லாம் வந்துடுச்சு ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பயங்கர கொடூரமாக தங்களுடைய எதிரிகளை சாகடிப்பாங்க பாடுபடுத்துவாங்க அதெல்லாம் இருந்தது பாருங்கள் இந்த வார நாள் அடிக்கிற அந்த பழக்கம்லாம் முன்னாலே இருந்தது ஆனால் ரோமர்களுடைய விசேஷம் என்னான்னா அவங்க அவனுங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணானுங்க சில நல்லதையும் பர்ஃபெக்ட் பண்ணானுங்க இந்த மாதிரி கொடுறதையும் பர்ஃபெக்ட் பண்ணான் வாழ்நாள் எப்படி அட்ஷா அவனுக்கு மேக்சிமம் வலிக்கும் மேக்சிமம் வேதனை உண்டாக்கலாம் மேக்சிமம் அவமானத்தை உண்டாக்கலாம் அப்படின்றத ஒரு அந்த ஒரு மெத்தட் கொண்டு வந்தானுங்க அதுக்கு சிலுவையில் அறையிறதும் அதை பர்ஃபெக்ட் பண்ண கிட்டத்தட்ட அதை ஒரு இது மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டானுங்கன்னு வீங்க கரெக்டாக ஏசு அப்போ தான் உலகத்துக்குள்ளே வராரு நீங்கள் நினைக்கிறீங்களா சர்ச்சையில் நடந்ததுன்னு ரோமர்கள் ஆண்ட உலகத்தில் தான் இயேசு பிறந்தார் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் மரண தண்டனை அவர் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி மேக்சிமமாக ஒருத்தரை எப்படி டார்ச்சர் பண்ணணுன்னு பர்ஃபெக்ட் பண்ண ரோமர்கள் கீழே தான் இயேசு மறித்தார் அவன் கையால் தான் அடி வாங்கினார் இது வந்து இருக்கிறதுலே மோசமான ஒரு அடி வார நாள் எப்படி அடித்தாங்கன்றதை கொஞ்சம் நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுவாங்களாம் இப்போ இதை பற்றி நிறைய நமக்கு தெரியும் ஏன்னா பைபிளில் பெரிய விளக்கம் சொல்லப்படாட்டிலும் நமக்கு வந்து ரோமர்லாண்ட உலகத்தில் நிறைய பேர் எழுதுனாங்க இன்றைக்கும் அந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது நீங்கள் இன்றைக்கு கூட போய் வாசிக்கலாம் இயேசுடைய காலத்தில் இருந்த மற்ற சரித்திர வல்லுநர்கள் எப்படி மற்றவர்கள் வார்நாள் அடிக்கப்பட்டாங்க எப்படி சிலுவையில் அறையப்பட்டாங்க அப்படின்றத நிறைய எழுதுகிறாங்க இயேசுவே எப்படி இ இதெல்லாம் அனுபவிச்சார்ன்றதை பற்றியும் பைபிளுக்கு வெளியே கூட சிலதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு மற்றவர்கள் இப்படி எப்படி இதெல்லாம் சந்தித்தாங்கன்றதற்கு பல சோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நிறைய படித்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல வரேன் அதை வச்சு சொல்கிறேன் இப்போ சொல்கிற தகவலாம் அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கலாம் அந்த அடி வாங்குகிற ஆளை சட்டையை எடுத்துருவாங்க சில நேரம் கம்ப்ளீட்டாக சட்டையை ஊறிடுவாங்க சில நேரம் முக்கால்வாசி சட்டையை ஊறிடுவாங்க ஒரு போஸ்ட்டில் கட்டி போட்டுருவாங்க ஒரு கம்பில் கட்டிவிடுவாங்க இல்லைன்னா சும்மா தரையிலே விளைவிட்டு அடிப்பாங்க பின் பக்கமும் அடிப்பாங்க முன்பக்கமும் அடிப்பாங்கன்றாங்க வெறும் பின்பக்கம் மட்டும் கிடையாது முன்பக்கம் கூட சேர்த்து அடிப்பாங்கன்றாங்க ஏன்னா சிலருக்கெலாம் கண்ணே போயிருக்கு அடிக்கிறப்போ தப்பாக அந்த சாட்டை தப்பாக விழுந்ததுன்னா அது தப்பான இடத்துல வந்தால் கண்ணே போயிடும் அப்படின்லாம் கூட சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி ஆயிருக்கு சிலருக்கு மினிமம் ரெண்டு இராணுவ வீரர்கள் ஒரு ஆள் அடிப்பாங்க ஏன்னா ஒரு ஆள் மட்டும் அடிச்சா டயர்ட் ஆகிடுவாங்க டயர்டாகிட்டா அடி குறைஞ்சிரும் அப்படி கூடாது மேக்சிமம் வலி வேதனை உண்டாகணும் ரெண்டு குறைஞ்சது ரெண்டு ஆட்கள் ரொம்ப இராணுவ வீரர்கள் அடிப்பாங்க இல்லைன்னா இன்னும் அதிகமாக கூட அடிப்பாங்க அவங்க யூஸ் பண்ண அந்த வார் தமிழில் வாரினால் அந்த வார் வந்து லெதர் ஸ்ட்ராப்ஸால் உண்டு பண்ணியிருப்பாங்க அந்த லெதர் ஸ்ட்ராப்ஸில் கூர்மையான கற்கள் எலும்புகள் மிருகத்தின் எலும்புகள் சிலதெல்லாம் அதெல்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அந்த ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு நாலாம் அடி வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வாங்கி நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு தெரில இப்போ ஒரு கம்பு வச்சு அவங்க அடிச்சாங்கனாலே ஒரு குச்சி வச்சு அடிச்சாங்கனாலே அது வலிக்கும் இல்லையா இப்போ அந்த லெதர் ஸ்ட்ராப்பு பெல்ட் வச்செல்லாம் அடித்தா வலிக்கும் அப்போ அது வலியை உண்டாக்கும் ஆனால் அந்த ஸ்ட்ராப்பில் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கூர்மையான அந்த கற்களை எலும்புகளை இதெல்லாம் வைக்கிறதுனால அயன் பால்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுனால அது வெறும் வலிக்கும்ன்றது மட்டும் இல்லை சதையை ஆக்சுவலாக கிழிக்கும் அது கிட்டத்தட்ட கொக்கி மாதிரி ஆகிடுது அது ஒவ்வொரு தடையும் அடிக்கிறப்போ ஒரு கொக்கியை வச்சு சதையை பிச்சு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது பிச்சு எடுக்கும் அதை வந்து ஸ்கார்பியன் தேள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த அந்த வாரையே அப்படி அழைப்பாங்களாம் அது வந்து தேள் ஏன்னா தேள் மாதிரி கொட்டும் அது அப்போது இது எப்படி நடந்துருக்குன்றத விவரிக்கிறாங்க பாருங்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்க அடிக்க ஃபஸ்ட்டு வந்து மேலோட்டமாக அந்த தோல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது சதை கிழிக்கப்படும் ரத்தம் ஒழுக தொடங்கும் ஆனால் என்னென்னா அடிக்க அடிக்க வெறும் அந்த மேலோட்டமான அந்த தோல் சதை கெ ரத்தம் ஒழுகிறது மட்டும் இல்லை ரொம்ப டீப்பாக சதெல்லாம் எடுக்கப்படும் ரொம்ப ரொம்ப ஆழமாக அந்த அடி உழகுன்றாங்க ரொம்ப மேலோட்டமாக இருக்கிற அந்த சதை வெளியே வர்றது மட்டும் இல்லை சில தடவைலாம் அதை எழுதுகிறாங்க பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸஸில் மற்றவங்க எப்படி அடி வாங்கணுன்றதை பற்றி சிலருக்கெல்லாம் எப்படி அடித்தாங்களாம் ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும் ரோமர்களுக்கு எத்தனை அடி கொடுக்க முடியும்னு லிமிட்டே கிடையாது லிமிட்டே கிடையாது யூதர்களுக்கு லிமிட் இருந்தது பழையர்பாட்டில் பைபிளில் இருக்குது நாற்பது அடிக்கு மேலே கொடுக்க கூடாதுன்னு இந்த மாதிரி சவுக்க வச்சு அடிக்கிறதெல்லாம் அது ஒரு தண்டனையாக கொடுக்கப்படுத்து பாருங்க ஆனால் என்ன தப்பு பண்ணாலும் அந்தால் நாற்பது அடிக்கு மேலே கொடுக்க கூடாதுன்றதுனால யூதர்களுடைய என்ன பண்ணுவாங்க முப்பத்தொன்பதோடு நிறுத்திப்பாங்க ஏன்னா தேவனுடைய சட்டத்தை மீறக்கூடாது முப்பத்தி ஒன்பது அடியோடு நிறுத்திப்பாங்க இதனால்தான் தான் பவுல் வந்து ரெண்டு குறைந்த பதினோராம் அதிகாரத்தில் பவுலே சொல்லி காமிக்கிறார் ஐந்து முறை ஒன்று குறைய நாற்பது அடி வாங்கினேன்றார் அப்புடின்னா யார் கையில் வாங்கியிருப்பார் யூதர்கள் யூதர்கள் அப்போஸ்லாம் பவுலை துன்பப்படுத்தினாங்க சுவிசை பிரசங்கம் பண்ணதுக்கு அஞ்சு முறை அந்த மாதிரி அடிக்கப்பட்டிருக்கார் யூதர்களால் ஆனால் நாற்பது அடிக்குள்ளே நிறுத்திக்கணும் அதுக்கு தாண்டக்கூடாது ரோமர்களுக்கு அப்படி எந்த சட்டமும் கிடையாது எவ்வளோ வேணால் அடிக்கலாம் லிமிட்டே கிடையாது ஆளை பொறுத்து குற்றத்தை பொறுத்து அடிப்பாங்க இதில் என்னென்னா அந்த அந்த கொடுக்குற அடிலையும் லெவல்ஸ் வச்சுருந்தாங்க ரோமர்கள் இதெல்லாம் எழுதப்படுத்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வித அடி இருக்குன்றாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு வார்த்தைகள் வச்சுருந்தாங்க யோசித்து பாருங்க அதாவது எந்த அளவுக்கு இதை பர்ஃபெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான்னா இந்த நாள் அடிக்கிறதையே ரெண்டு மூணு லெவலில் வச்சுருக்கான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தை வச்சுருக்கிறான் இங்கே இயேசுவை எப்படி நாள் அடித்தாங்கன்ற இந்த வார்த்தைகள் இருக்குது பாருங்க மத்தையோ மார்க் லூக்கா யோவானில் அந்த கிரேக்கை ஒரிஜினல் மொழியில் இருக்கிற அந்த வார்த்தைகளை ஸ்டடி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் அந்த மிக மோசமான அடியோடு தான் சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு மரண தண்டனை கொடுக்குறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அடியோட சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு இதுதான் மிக மோசமான அடி இது அந்த லோவர் லெவல் அடி கிடையாது ஏதோ சின்ன தப்பு பண்ணால் கொஞ்சம் அடிச்சுட்டு விட்டுருவாங்க அது அந்த அடி கிடையாதுன்றாங்க இது அதுக்கு வேறு வார்த்தையை பயன்படுத்திப்பாங்க இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை வந்து மிக மோசமான அடி இதுக்கு லிமிட்டே கிடையாது வேணால் அடிக்கலாம் சிலர்லாம் நீங்கள் இந்த ஹிஸ்டாரிக்கல் சோசஸ்டில் வாச்த்திங்கன்னா அடி வாங்குறப்பவே செத்துட்ருக்காங்க சிலர் சிலர்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டியது அடி வாங்குறதுலே செத்துட்ருக்காங்க அங்கே போகிறதுக்குள்ளே செத்த ஆளை தான் சிலுவையிலேயே தொங்க வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சரித்திரத்தில் சிலர்லாம் எழுதுகிறாங்க ஜோசிஃபஸ் சரித்திர வல்லுநர் எழுதுகிறார் எப்படி தேச துரோகிகளை ரோமர்கள் அடித்தாங்க ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்பின யூதர்கள் புரட்சி கிளப்ப பார்த்த யூதர்களை எப்படி அடித்தாங்கன்றதை எழுதுகிறப்போ சொல்கிறாரு அவன் எலும்பு தெரிகிற வரைக்கும் அடித்தாங்கன்றார் இன்னொரு கேஸில் இன்னொரு அழுதல் எழுதுகிறாரு குடல் தெரிகிற வரைக்கும் அடித்தாங்கன்னு அதெல்லாம் வந்து கொடூரத்தில் ரொம்ப பயங்கர கொடூரம் இயேசுக்கு இந்த மாதிரி ஒரு அடி தான் கிடச்சிருக்குன்றாங்க ஏன்னா நீங்கள் இயேசுவை பாருங்கள் அந்த மாதிரி வார நாள் அடிக்கப்பட்ட பிறகு அவருடைய பாடியே வீக் ஆகிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவரை சிலுவையை சுமந்து கொண்டு ஊருக்கு வெளியே நடந்து போக சொல்கிறாங்க தெரியும் இல்லையா வார நாள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை பரியாசம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிவிட்டு சிலுவையை சுமந்து கொண்டு எருசுலேம் ஊர் ஊருக்குள்ளே நடக்குது இதெல்லாம் ஊருக்கு வெளியே ஒரு அரை அரை மைல் நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் கிட்டே நடந்து போனோம் கொல்கோத்தா மலைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு போகணும் சிலுவைன்னா அந்த ஃபுல் சிலுவை அநேகமாக இருந்திருக்காதுன்றாங்க சிலுவைக்கு அந்த ரெண்டு பலகை இருக்குல்ல நே நேர் நீட்டில் நிற்க நிற்கிற ஒரு பலகை இப்படி கிராஸாக இருக்கிற பலகை அந்த கிராஸாக இருக்கிற பழகையை மட்டும் சுமந்து கொண்டு போகணும் அப்படின்றாங்க அதுக்கே வெயிட் வந்து முப்பது நாற்பது பவுண்ட் இருக்கும் அது அவரால் ஃபுல் பயணத்துக்கு சுமந்து போக முடியலன்றது மாதிரி தான் தெரியுது கொஞ்ச நேரம் அவர் அதை தூக்கிட்டு போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் அதில் கஷ்டப்பட்டதுனால இன்னொருத்தனை கூப்பிட்டுருக்குறாங்க ரோமர்கள் இன்னொரு அங்கே இப்போ ஒரு இன்னொரு ஆளை கூப்பிட்டு வற்புறுத்தி நீ தூக்கு இருக்காங்க அப்போ அவருடைய பாடி வீக் ஆயிருக்கிறது அது நமக்கு தெரியுது இதுலையே அது மட்டும் இல்லை சிலுவையில் மூன்று பேர் அறையப்பட்டாங்க ஏசு ப்ளஸ் ரெண்டு கல்லர்கள்னு சொல்லப்படுது இல்லையா இதில் யார் ஃபஸ்ட்டு இறந்தது ஏசு தான் கவனிச்சிங்களா அதை சிலுவையில் அந்த ரெண்டு பேரை காட்டிலும் ஏசு தான் இன்னும் சீக்கிரமாக இறந்தார் ஏன்னா அந்த ரெண்டு பேரை எப்படி சாகடிக்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அவங்க சிலுவையில் இருக்காங்க ஆனால் இன்னும் சாகலை ஆனால் அந்த ரெண்டு கல்லர்களுடைய முட்டி எலும்பை உடைக்கிறாங்க உடைக்கிறதுனால அவன் வந்து மூச்சு விட முடியாமல் செத்து போகிறான் இயேசுனுடைய முட்டி எலும்பையும் உடைக்க வராங்க பார்த்தா இயேசு ஏற்கனவே இறந்துட்டார் இதெல்லாம் பார்க்குறப்போ மனித பூர்வமாக இதை பார்க்குறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் அவர் சீக்கிரமாக இறந்ததுக்கு ஒரு காரணம் அவர் சிலுவையை இப்படி அந்த இதை சுமக்க முடியாமல் கஷ்டப்படுத்தப்பட்டதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அடி வாங்கியிருப்பார் அதுக்கு பல காரணம் இருக்குது எக்ஸ்ட்ராவாக அடி வாங்கினதுக்கு தேச துரோகி என்று அவரை சொல்லிட்டாங்க யூதருக்கு ராஜா என்று தம்மியை அழைச்சிக்கிறார் என்று சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ளோஸாக படித்தீங்கன்னா மத்திய மார்க்கில் ரொம்ப டீட்டெயில் ஆனால் லூக்கா மற்றும் யோவானில் படித்தீங்கன்னா லூக்கா இருபத்தி மூணு யோவான் ஒன் பத்தொம்பதுலாம் பிலாத்தே வந்து இயேசு எப்படியாவது விடுதலை ஆக்கணும் தான் பார்க்குறாரு அதில் அவர் பயன்படுத்தின ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவா தெரியுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடி கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தார் பொழுது பிலாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிச்சிட்டா இவங்க பரிதாபப்பட்டுருவாங்க அடி வாங்கின இயேசோ பாட்டு ஜனங்க பரிதாபப்பட்டு சரி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிக்க வச்சிருக்கலான்னு கூட சொல்கிறாங்க எனக்கு டைம் இல்லை பட் நீங்கள் யோவான் பத்தொம்போது ஒன்றாம் வசனத்துல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அடி கொடுத்துட்டு அப்புறம் ஏசோ வந்து எல்லாருக்கும் முன்பு முன்பாக வந்து நிறுத்துறாரு விட்டுறலாமா அப்படின்றாரு பிலாத்து போதாதா இவ்வளோ அடி வாங்கினது போதாதா அப்படின்னா ஜனங்க சொல்கிறாங்க இல்லை போதாது சிலுவையில் அறையும் அப்போது பல ஆதாரங்களில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னா இயேசு பயங்கரமாக அடிக்கப்பட்டிருப்பார் அந்த அடியே வந்து அவரை பாடியை வீக் ஆக்கியிருக்கோம் என்று அது வெளிப்படுத்துறது போல தெரியுது அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பூர்வமான விளக்கங்கள் ஆனால் இயேசுவே தன்னுடைய ஜீவனை கொடுக்காவிட்டால் அது போகாது அதுவும் உண்மைதான் ஏன்னா அவர் வெறும் மனிதன் மட்டும் கிடையாது அவர் கடவுளாகவும் இருக்கிறதுனால அவரே ஜீவனை விட்டால் தான் ஜீவன் போகும் ஆனால் பூர்வமாகவும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு மனுஷனாகவும் இருந்தார் அப்போது இந்த மாதிரி ஒரு அடி வாங்கினார் அப்படியே ஏற்றுக்கிட்டார் எல்லாத்தையும் கேட்குறப்போவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் டிஸ்டர்பிங்காக இருக்கலாம் இதெல்லாம் பிள்ளைகள் கேட்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைங்கள்லாம் இதை கேட்கக்கூடாது அதுதான் சண்டே ஸ்கூலில் அனுச்சிடணும் சிலுவை வந்து ஒரு எல்லாரும் உட்காந்து பார்க்குற ஒரு காட்சி கிடையாது ரொம்ப பயங்கரமான ஒரு காட்சி இன்றைக்கி நம்ம ச சிலர் செயின் மாதிரி தொங்க போட்டுக்கிறாங்க சபைகள் மேலே அழகாக எல்இடி லைட்டில் அழகாக அது தெரியுது ஆனால் மறந்துடவே கூடாது அது ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவம் ஏசுப்பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பயங்கரமாக பாடுபட்டார் சொல்லப்போனால் அதை பார்க்குறப்போ சில நேரம் அது வெறும் டிஸ்டர்பிங்காக கூட இருக்கலாம் சிலருக்கு அது அது வேண்டாங்க அதை பற்றி சொல்லாதீங்க அதை பற்றி நான் நினைக்க விரும்பலன்னு கூட சொல்லலாம் ஆனால் அதை பற்றி நம்ம ஏன் நினைக்கணும் அதை ஏன் சிந்தித்து பார்க்கணும் ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் இன்றைக்கி ஏன்னா அவர் ஏன் அடிக்கப்பட்டார் வெறும் அடிக்கப்பட்டார் இல்லை ஏன் அடிக்கப்பட்டார் எனக்காக அடிக்கப்பட்டார் நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் எனக்காக அடிக்கப்பட்டார் நம்புகிறவர்கள் எனக்காக அடிக்கப்பட்டார் தமக்காக அடிக்கப்படல எனக்காக தான் அடிக்கப்பட்டார் அவர் என்னங்க தப்பு செஞ்சார் இந்த அடி வந்து ஸ்கூலில் கூட நாலாம் படிக்கிறப்போ தப்பு செய்கிறவங்களுக்கு தான் அடி எல்லாருக்கும் ஒன்றும் அடி கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட எல்லோரும் வாங்கிடுவாங்க அடி ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே தப்பு செஞ்சிடுவாங்க இப்போ வேறு கதை பட்டு இப்போவும் சிலர் இடத்துல அடிக்கிறது பார்க்குறேன் நான் பட் நடக்கிறது நடந்தது தான் இருக்குது ஆனால் தப்பு செய்கிறவங்களுக்கு தான் அடி தப்பு செய்யாதவங்களுக்கு அடி கிடையாது இன்றைக்கு கூட சில நாடுகளில் இந்த 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 சவுக்கை வச்சு அடிக்கிற அந்த பழக்கம் இருக்குது ரொம்ப பெரிய குற்றத்தை செய்கிறவங்க அவங்களெல்லாம் சில நேரம் பப்ளிக்காக வச்சு இந்த மாதிரி நாடுகள் இருக்குது ஃபுட்பால் மேட்செலாம் ஹாஃப் டைமில் ஸ்டேடியத்தில் வச்சு அடி கொடுக்குறாங்க ஏன்னா எல்லோரும் பார்க்கட்டும் இந்த தப்பை மற்றவங்க செய்யக்கூடாது இப்படின்லாம் சிலர் லாஜிக் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி நாடுகள் இருக்குது பெரிய குற்றத்தை செய்கிறவர்கள் அவங்க தான் இந்த மாதிரிலாம் அடி வாங்குறாங்க ரோமர் உலகத்துலேயும் அப்படி தான் இருந்து பெரிய இருக்கிறதுலே மோசமான குற்றத்தை செய்கிறவர்களுக்கு தான் சிலுவை மரணம் அந்த மரணத்துக்கு முன்னால் இப்படிப்பட்ட அடி அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே மோசமான குற்றம் என்னது கொலை கிடையாது இருக்கிறதுலே மோசமான குற்றம் வந்து ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்புறது அவ்வளோதான் சிம்பிள் அதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே மோசமான குற்றம் அதனால தான் அவங்க சொந்த ஆளுங்க ரோம பிரஜைகள் கொலை செஞ்சால் கூட சிலுவையில் மாட்டான் ரோம பிரஜைகளுக்கு சிலுவை மரணமோ இந்த மாதிரி ஒரு அடியோ கொடுக்கப்படாது அது அவங்க சட்டத்தில் இருந்தது ஏன்னா ரோம பிரஜைனா வேறு மாதிரி டீல் பண்ணோம் இயேசு வந்து யூதர் இதே இதை பவுலுக்கு பண்ண முடியல அவங்களால அப்போஸ்தலரில் பவுலை ஒரு தடவை கட்டி போட்டு அடிக்க ரெடி ஆகிறான் பவுல் சொல்கிறாரு ரோம சிட்டிசனை நீ அடிக்கலாமா இந்த மாதிரி அப்படின்றார் அவன் அப்படியே பேக் ஆஃப் ஆகிட்றான் பயந்து போயிடுறான் ஏசு யூதர் அதனால் என்ன வேணால் பண்ணலான்னு பண்ணாங்க ஆனால் ஏசு எந்த தப்பையும் செய்யலையே அப்போ ஏன் அடி வாங்கினார் எனக்காக தான் அடி வாங்கினார் சிலர் நினச்சிக்கிறாங்க இயேசு வந்து ஏதோ அவங்க கையில் மாட்டிக்கிட்டாரு பவர்ஃபுல்லான ரோமன்ஸ்கிட்ட மாட்டிக்கிட்டார் ஒன்றும் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு போயிட்டார் கிடையாது கிடையாது ஒரு செகண்டில் அவனுங்களெல்லாம் காலி பண்ணியிருக்கலாம் அவர் வேணாம் அவன் அடித்தவன் இருக்கிறான் அவன் கையை உண்டாக்கினவரே இயேசு தான் அவன் கையை இல்லாமலே போய்ட்டுருக்கான் அவனுக்கு ஒரு செகண்டில் அதை நிறுத்தியிருக்கலாம் அவர் வாலண்டியராக வாங்கிக்கிறார் அடி ஏன் ஏன்னா இது தேவனுடைய திட்டம் இது தேவனுடைய திட்டம் இது ஏற்கனவே எழுதப்பட்ட திட்டம் இது ஏசா ஐம்பத்தி மூணுலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எழுதப்பட்ட திட்டம் இது இப்படி நடக்கும்னு ஏற்கனவே எழுதி வச்சிட்டாங்க இது இயேசுக்கு நல்லாவே தெரியும் இப்படிதான் நடக்கும் இப்படிதான் நடக்கணும் இந்த அடியை வாங்குறது நமக்கு நல்லதுன்றதற்காக அவர் வாங்கி கொண்டார் ஏசி ஐம்பத்தி மூணு பாருங்கள் நாலாம் அம்மசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஐம்பத்தி மூணு நாலு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அந்த வார்த்தை சில நேரம் அடின்னு கூட மொழி போயிருக்கலான்றாங்க ஜஸ்டைஸ்மெண்ட் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அல்லது தண்டனை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நமக்காக தான் அதை வாங்கினார் இது தேவடைய திட்டம் எழுதி வச்சு தான் ஏற்கனவே எப்படி இந்த இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை தடவை அவர் அடி வாங்குற மாதிரி சொல்லப்படுது அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் காயப்பட்டு அஞ்சாம் வசனத்தில் நொறுக்கப்பட்டார் ஆக்கினை தழும்புகள் இதெல்லாம் ஏன் அவர் பெற்றார் ஆரம்பம் சொல்லுது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் இது வந்து என்னுடைய திட்டம்ன்றது மட்டும் இல்லை இது ஒரு விதத்தில் கர்த்தரே செஞ்சார் கத்தருக்கு இதில் பங்கு இருக்கு கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் ஏன் அடி வாங்கினார் எனக்காக அடி வாங்கினார் ஏன் எனக்காக அடி வாங்கணும் அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும் நான் நல்லா இருக்கணும்னா அவர் அந்த மாதிரி அடி வாங்கணும் வேறு ஆப்ஷனே கிடையாது நான் நல்லா இருக்கணும்னா அவர் அந்த மாதிரி அடி வாங்கணும் அந்த ஐம்பத்தி மூணு அஞ்சாம் வசனத்தின் பிற்பகுதி அதை எப்படி எடுத்து சொல்லுது பாருங்கள் நமக்கு எல்லாம் சொல்லுங்கள் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை நமக்கு சமாதானம் வரணும்னா தண்டனையை வந்து அவர் சந்திக்கணும் அவர் ஏற்றுக்கொள்ளணும் அந்த தண்டனை அவர் மேலே வந்தது எல்லாம் சொல்லுங்கள் சமாதானம் சமாதானம்ன்ற வார்த்தையை பைபிளில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கு நடக்கிற மாதிரி சமாதானம் இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் பழைய பாட்டில் சமாதானன்ற வார்த்தையை பார்த்தீங்கனாலே நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அது அல்லது இன்றைக்கு உலகத்தில் அவங்க சமாதானம்னு சொன்னால் என்ன என்ன அர்த்தத்தில் சொ இன்றைக்கி சமாதானம்னு சொன்னால் நிறைய பேர் நீங்கள் கேட்பாங்க இல்லையா சமாதானம் இல்லைங்க எனக்கு ஜோம் பண்ணுங்க சமாதானமே இல்லைங்க நிம்மதியே இல்லைங்க அப்போ இன்றைக்கி சமாதானம்னா எப்படி ஆகிடுச்சுன்னா உள்ளான சமாதானம் ஒரு மென்டல் சமாதானம் ஒரு மன சமாதானன்றாயிடுச்சு அர்த்தம் சமாதானனாலே இன்னர் பீஸ் உள்ளான சமாதானம் ஒரு மன சமாதானம்னு ஆகிடுச்சு ஆனால் பழைய பாட்டில் சமாதானம்னா அந்த அர்த்தம் கிடையாது அது சமாதானம்னா ஷலோம் எப்படி மொழியில் இருக்கிற வார்த்தை வந்து ஷலோம் எல்லாம் சொல்லுங்கள் ஷலோம் ஷலோம்னா எந்த குறைவும் இல்லாமல் இருப்பது எதுவுமே தவறான விதத்தில் இல்லாமல் இருப்பது எல்லாமே இருக்க வேண்டிய விதத்தில் இருப்பது எல்லாமே முழுமை அடைவது அறகுறையாக இருப்பதில்லை முழுமை அடைவது எதுவுமே போய் போயில்லாமல் எல்லாமே அழகாய் அமைக்கப்பட்டு அது இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே கரெக்டாக இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க வேண்டிய அளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பது தான் ஷலோம் அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை பழைய பாட்டில் பேசிக்லி அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது ஷலோம் எப்படி சொல்லப்படுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகறோம் அப்போ நீங்கள் அந்த எஸ் ஐம்பத்தி மூணு நாளில் இருந்து ஆறு அனலைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வர வேண்டிய தண்டனைலாம் அவருக்கு போயிடுது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அப்போ நமக்கு வர பாண்டிய பாடுகளை அவர் என்ன பண்ணிட்டார் ஏற்றுக்கொள்கிறார் நமக்கு வர வேண்டிய துக்கங்களை நம்முடைய துக்கங்களை சுமந்தாரா நாலாம் வருஷத்துக்கு பாருங்கள் மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கணும் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்ப அந்த நெகட்டிவ் நமக்கு வர வேண்டிய அந்த தண்டனைலாம் அவர் எடுத்துக்கிட்டார் அஞ்சாம் வசனம் பாருங்கள் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அந்த காயம் நமக்கு தான் விழுந்திருக்கணும் ஆனால் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நாம தான் நொறுக்கப்பட்டிருக்கணும் ஏன்னா நாம தான் அக்கிரமம் செஞ்சவங்க நாம தான் பாவிகள் ஆனால் அவர் தான் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை இப்போ இது வரைக்கும் நெகட்டிவெல்லாம் அவருக்கு போயிடுச்சுன்னு சொல்லுது ஆனால் அந்த கடைசி ரெண்டு வாக்கியங்கள் மட்டும் நமக்கு என்ன பாசிட்டிவாக கிடைக்குதுன்னா சமாதானமும் சுகமும் எல்லாம் சொல்லுங்கள் சமாதானமும் சுகமும் அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா சமாதானம்னா ஷலோம் எல்லாமே இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கிறது அதுதான் ஷலோம் ஆனால் பிரச்சனை என்ன வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எதுவுமே இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை சரீரத்தில் எல்லாமே இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை தான் வியாதி இருக்குது அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது சுகம் அதுதான் அந்த காம்பினேஷன் சமாதானமும் சுகமும் எங்கெங்கே பிரச்சனை இருக்குதோ குறைவு இருக்குதோ வியாதி இருக்குதோ அது சரிப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் சமாதானம் அதுதான் ஷலோம் நமக்கு இப்படிப்பட்ட நல்வாழ்வு உண்டாகும்படி எங்கெங்கே குறைவு இருக்குதோ எங்கெங்கோ இல்லாமல் இருக்குதோ எங்கெங்கோ வியாதி இருக்குதோ எங்கெங்கே இருக்க வேண்டிய விதத்தில் காரியங்கள் இல்லையோ அதெல்லாம் இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கும்படி அந்த வியாதி குணமாகும்படி இந்த உடைந்து போன காரியம் அழகாய் திரும்ப அமைக்கப்படும்படி நொறுகுண்ட காரியங்கள் திரும்ப அழகாய் கட்டி எழுப்பப்படும்படி தான் இயேசு அன்றைக்கு அடி வாங்கினார் சிலுவையில் பாடுபட்டார் நாம் நல்லா வாழும்படி தான் அவர் பாடுபட்டார் ஏன் ஏன்னா நாம் எல்லாருமே பாவம் செய்துட்டோம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால நமக்கு வர வேண்டியது நல்வாழ்வு கிடையாது ஆசீர்வாதம் கிடையாது தண்டனை நமக்கு வர வேண்டியது பாடு துக்கம் காயம் நொறுக்கப்படுறது ஆக்கினை தழும்பு இதெல்லாம் நமக்கு வர வேண்டியது ஏன்னா நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அஞ்சாவது சொல்லுது நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் ஆனால் ஏசு என்ன பண்ணுறாரு நமக்கு வர வேண்டிய அந்த கெட்ட காரியங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அவரு கூறிய அந்த சமாதானத்தை நமக்கு சம்பாதிச்சு தருகிறார் இப்போது ஏன் இப்படி அடிக்கப்பட்டார்னா எனக்காக எல்லாம் சொல்லுங்கள் எனக்காக அஃப்கோர்ஸ் இப்படி சொல்லும்போது சிலருக்கு வந்து கேள்வி எழும்பலாம் அவங்க மனசில் ஏன் எனக்கு இப்படி அடி வாங்கணும் நான் அப்படின்னா செஞ்சிட்டேன் அதான் தேவன் தான் மன்னிச்சிட்டு போகலாமே சாரி சொன்னால் மன்னிச்சிடலாம் இல்லையா என்கிட்ட தப்பு செய்த வந்து சாரி சொன்னால் நான் மன்னிச்சிட்றேன் நான் விட்டுருல்லையா அப்போ கடவுள் இப்படி செஞ்சிடலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கலாம் சாரி சொன்னால் மன்னிக்கிறோம் அவங்களுக்கு கட்டி பிடிக்கிறீங்களா அரவணைச்சிக்கிறீங்களா வீட்லேயே வந்து என்னோடய இருந்துக்கோன்னு சொல்கிறீங்களா வாழ்நாளா உனக்கு நான் சோர் போடுறேன்னு சொல்கிறீங்களா அப்போது ஜனகம் சொல்கிறாங்க கடவுள் ஏங்க இப்படி ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறாரு நாம் வந்து நமக்கு விரோதமாக தப்பு செய்கிறவங்க சாரி சொன்னால் மன்னிச்சுட்டு விட்டுறோம் இல்லையா அவரும் சாரி சொன்னால் மன்னிச்சிட்டு விட வேண்டியது தானே அவர் மன்னித்து விடுறதுனா வேற விதங்க அது தேவன் வந்து மன்னித்து நம்மளை அரவணைக்க பார்க்குறார் மன்னித்து நம்ம வாழ வைக்க பார்க்குறார் நமக்கு நல் வாழ தர பார்க்குறார் அது செஞ்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சவங்க உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க உங்களையே கவுக்க பார்த்தவங்க அவங்கள மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள அரவணைச்சு உங்களோடையே சேர்த்து கொண்டு அவங்கள நீங்கள் வாழ வச்சுருக்கீங்களாங்க இங்கே நடக்கிறதே வேறு இங்கே நடக்கிறதே வேறு நல்லா கவனிங்க நம்முடைய கதையை சொல்கிறேன் நாம் தேவனுக்கு எதிரிகளாய் இருந்தோம் நாம் தேவனுக்கு எதிரிகளாய் இருந்தோம் பிறப்பில் இருந்தே எதிரிகளாக இருந்தோம் எப்படி ஒரு ஊரில் பிறந்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஊருக்காரனோட எதிரி ஆகிடுறோமோ ஒரு குடும்பத்தில் பிறந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்ப எல்லாம் இருக்கும் இல்லையா இங்கே பிறந்ததுனாலே அவங்களுக்கு எதிரி அந்த மாதிரி ஆதாமுக்கு பிறந்ததுனாலேயே நம்ம கடவுளுக்கு எதிரி ஆகிட்டோம் ஆனால் அது பார்த்தாதுன்னு நாம் வேறு அவரையும் எதிர்த்துக்கிட்டோம் பர்சனலாக நான் ஏன் வழியில் போய்ப்பேன் எனக்கு இஷ்டப்படி வாழ்ந்துப்பேன் ஏன் சித்தத்தை செஞ்சுப்பேன் என்ன கேட்குறதுக்கு யாரும் இல்லை அது எப்படி நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தவர் நம்மளை கேட்க முடியாதா உயிரை கொடுத்தவரே அவர் தான் அப்போ அவருக்காக தான் வாழணும் அவர் இஷ்டப்படி தான் வாழணும் அவருடைய நாமத்தை தான் பயன்படுத்தணும் அவருடைய பேருக்கும் புகழுக்கு தான் வாழணுமே ஒழிய என் பேருக்கும் புகழுக்கும் நான் வாழ்ந்தேன்னா அவருக்கு நான் எதிரி அப்படி வாழ்ந்துட்டோம் ஆனால் நாம் வேதம் சொல்லுது நாம் சத்திருக்களாக இருந்தோம் ஆனால் சத்திருக்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் சத்திருக்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் அப்போது நாம் எதிரியெல்லாம் இருந்தோம் ஒரு எதிரியை வந்து கடவுள் ஆசீர்வதிக்க முடியாது ஒரு எதிரியை வாழ வைக்க முடியாது மனுஷனி தொலைஞ்சு போன்னு சொல்கிறது வேறு எதிரி எப்படிங்க வாழ வைக்க முடியும் எதிரி எப்படிங்க ஒவ்வொரு நாளும் வாழ்வு கொடுக்க முடியும் ஏங்க கடவுள் வேற நாம் வேறங்க ஒரு காரணத்தை இப்போ பாருங்கள் நமக்கு விரோதமாக ஏதாவது தப்பு செய்கிறாங்கன்னா சாரி சொல்கிறாங்க சரி போ என் முகத்தை முழிக்காத சாரி மன்னிச்சிடறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் நம்ம கடவுள் வந்து தொலைஞ்சி போய முகத்தில் முழிக்காதன்னா நம்ம அவ்வளோதான் நான் உன்னை மன்னிச்சிடுறேன் இனி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைனிட்டார்னால் கதை முடிஞ்சிது ஒவ்வொரு நாளும் அவர் உயிர் கொடுக்காம உயிரோடு இருக்கவே முடியாது அப்போ அவர் வெறும் சும்மா அந்த விதத்தில் நாம் மன்னிக்க அந்த அற்பத்தனமான அந்த அல்பத்தனமான அந்த மன்னிப்பெல்லாம் கொடுத்தா பார்த்தாது அவர் எப்படி மன்னிக்கணும்னா முழுசாக மன்னித்து நம்மளை அரவணைக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பும் அரவணைப்பும் வரணும்னா சிலுவை இல்லாமல் முடியாது எதிரிகளாக இருந்தவங்க அந்த அளவுக்கு திரும்ப ஒன்றாய் சேரணுன்னா சிலுவை போன்ற ஒரு காரியம் இல்லாமல் முடியவே முடியாது இதை ஜனங்கம் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க என்ன சொல்கிறாங்க எதுக்கு இவ்வளோ இந்த பாடு இந்த மரணம் இந்த வலி வேதனை இயேசுக்கு தேவையா இவ்வளோலாம் தேவையில்லையே தேவைங்க தேர் கேன் பி நோ ரெக்கன்சிலியேஷன் விதவுட் ஜஸ்டிஸ் ரெண்டு எதிரிகள் தங்களுக்கு இடையே இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் அரவணைச்சிக்க முடியாது ஒன்றாய் சேர்ந்து நண்பர்களாக இருக்க முடியாது சரி நீங்கள் இதை நான் சிம்பிளாக ஒரு உதாரணம் கொடுக்குறேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் உண் உண்மையான உதாரணம் கொடுக்குறேன் ஒன்றும் இல்லை ஸ்கூலில் ஒருத்தன் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக இன்னொருத்தனை அடிச்சுக்கிட்டே வைங்க சிலர்லாம் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா கொஞ்சம் கூட்டையாக இருக்கிற பையனை கொஞ்சம் வீக்காக இருக்கிற பையனை பார்த்து அப்படியே அவனை அடிச்சுனே இருக்கிறது அவனை வம்பிடுத்துக்கிட்டே இருக்கிறது புல்லிஸ்ன்னுவாங்க இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக ஒருத்தன் இன்னொருத்தன் இந்த மாதிரி வைங்க ட்ரீட் பண்ணுறாங்க அந்த மாதம் முடிகிறப்போ ஒரு முப்பது நாள் ஆயிடுச்சு முடிகிறப்போ உங்களுக்கு தெரிய வருது உங்களுக்கு நியூஸ் வர்றப்போ நீங்கள் ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு எதுக்கு இப்படி பண்ணேன் சாரி சொல்லுவேனே ஆ சாரி சொல்லிட்டான்ல இப்போ கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னா கட்டி பிடிக்க வருமா இவனுக்கு முதல்ல கட்டி பிடிக்கவே வராது இவன் இந்த மாதிரி அடித்தவன் கட்டி பிடிச்சிக்கோ அவனைனா அவன் கட்டி பிடிக்கிறப்போ என்னத்தை நினச்சிட்டு இருக்கான் வா வர் இருக்குது இருக்குது பாரு உனக்கு அடுத்ததுன்னு ஆனால் அடி வாங்கினவன் பாருங்கள் அவனுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஏன்னா எப்படி எப்படி கட்டி பிடிக்க முடியும் அவன் செஞ்ச தப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லையே அப்படி கட்டி பிடிக்க வச்சுட்டிங்கன்னா கூட அவங்க நண்பர்களாயிட்டாங்களா கிடையாது ஏன்னா அங்கே வந்து நியாயம் நீதி நியாயத்தை செய்யலைன்னா செஞ்ச தப்புக்கு அவன் பதில் சொல்லலைன்னா உண்மையிலே இவர்கள் ஒப்புறவாக முடியாது இது சும்மா ஒரு அற்பமான உதாரணம் சீரியஸான உதாரணம் கொடுக்குறேன் சவுத் ஆப்ரிக்காவில் கொஞ்சம் காலம் முன்னால் அப்பார்த்தைடு அப்படின்ற ஒரு ஒரு காரியம் நடந்தது அதாவது வெள்ளக்காரர்கள் ஐரோப்பாவிலேருந்து பிரிட்டிஷர்கள் சவுத் ஆப்ரிக்காவில் செட்டில் ஆனவர்கள் வந்து அந்த ஆப்பிரிக்கர்களை ஒடுக்கினார்கள் உபத்திரவப்படுத்தினார்கள் அவங்க வந்து ஏதோ கீழ் ஜாதி மாதிரி அவங்கள உபதிரவப்படுத்துகிறாங்க சொல்லப்போனால் சவுத் ஆஃப்ரிக்காவை பல ஆண்டுகளுக்கு கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்லேயே விளாட விடல தெரியுமா அவங்களுக்கு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பழைய அந்த வேர்ல்ட் கப்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நடந்த வேர்ல்ட் கப்ஸ்லலாம் முக்கால்வாசி வேர்ல்ட் கப்ஸில் சவுத் ஆஃப்ரிக்காவை விளையாடவே விடல எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரியும் சவுத் ஆஃப்ரிக்காவோட விளையாட மறுத்தார்கள் முடியாதுன்ட்டாங்க ஏன்னா அவங்க நாட்டில் இந்த ஒரு அக்கிரமம் நடந்து கொண்டிருந்தது நான் சொல்கிறது எழுபதாம் ஆண்டுகளில் அதுக்கு முன்னாலெல்லாம் கூட ஒரு நைன்டிஸ்க்கு அப்புறம் தான் நெல்சன் மண்டேலாலாம் பாருங்கள் நெல்சன் மண்டேலாம் இதுக்கு போராடினார் போராடினார்னால அவரை சிறையில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியில் அவரை விடுதலை ஆக்கி அவர் பிரசிடென்ட் ஆனார் அதுக்கப்புறம் தான் சவுத் ஆஃப்ரிக்காவை கிரிக்கெட் டோர்னமெண்ட்லேயே விட்டான் அப்போ நான் சொல்கிறது அதுக்கு முன்னால் நடக்கிறப்போ இந்த மாதிரி அக்கிரமம் நடக்கிறப்போ அதெல்லாம் நடந்து அப்புறம் அதெல்லாம் நடந்து முடியுது பாருங்கள் முடிஞ்ச பிறகு சில ஆட்கள்லாம் ஒன்று கூடி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி நாம் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது காரணம் இந்த ஆப்பிரிக்கர்களும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நாடு ஊறுப்படாது நாம் ஒன்றாய் சேர்ந்து வாழ வேண்டும் கடந்ததை மறந்து முன் செல்ல வேண்டும் ஆகவே ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு காரியத்தை உண்டாக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சரி பாதிக்கப்பட்டவங்களாம் முன்வாங்க உங்கள் கதையை சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் கேட்குறோம் அதை ரெக்கார்ட் பண்ணுறோம் உங்கள் கதை யாருமே கேட்கலையே நீங்கள் எப்படி எப்படி பாதிக்கப்பட்டீங்கன்னு நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் உங்கள் பிரச்சனையை வாய் திறந்து சொன்னாலே ரெக்கார்டில் கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் நீங்கள் முன்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களை அழைக்கிறாங்க அதே மாதிரி அக்கிரமம் செஞ்சவங்களையும் தப்பு செஞ்சவங்களையும் பாடுபடுத்தினவங்களையும் அழைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் முன் வந்து செஞ்சதை முழுசாக சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ஒரு வேளை உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துடலாம் ஃபுல் மன்னிப்பு என்ன தப்பாக வேணால் செஞ்சிருக்கலாம் அதாவது என்ன தப்பு வேணாம் கிடையாது பொலிட்டிக்கல் மோட்டிவ் அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது சில காரணங்கள் நிமித்தமாக நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கலாம் ரேப் பண்ணியிருக்கலாம் கொலை செஞ்சுருக்கலாம் என்னென்னோ அந்தமாதிரிலாம் நடந்தது பாருங்கள் ஆனால் அந்தந்த க்ரைட்டீரியாவில் வந்ததுன்னா நீங்கள் முன் வந்து நடந்ததை முழுசாக சொல்லிட்டீங்கன்னா சத்தியத்தை சொல்லிட்டிங்கன்னா அதனால தான் ட்ரூத்து சத்தியத்தை சொல்லிட்டிங்கன்னா என்ன நடந்ததுன்னு மறைக்காமல் சொல்லிட்டீங்கன்னா ஒருவேளை நாங்கள் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துர்லாம் தண்டனை கொடுக்காமல் மன்னிப்பை கொடுத்துடலான்னு சொன்ன ஒன்று நிறைய பேர் முன் வந்துட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் முன் வந்து ரேப் பண்ணிட்டேன் கொலை பண்ணிட்டேன் டார்ச்சர் பண்ணிவிட்டேன் எல்லாம் ஆக்சுவலாக செஞ்சாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறான் ஏன் அந்த மன்னிப்பை கிடைச்சிருச்சுன்னா அவனை நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஆக முடியாது அவனை குற்றவாளியின் தீர்த்து எல்லாம் கொடுக்க முடியாது இது கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு டீல் இது அப்போ இது நடக்கிறப்போ ஆயிரக்கணக்கான பேர் முன் வந்து அவங்க இதை இந்த தப்பை செஞ்சு அந்த தப்பை செஞ்சேன் எனக்கு மன்னிக்கு இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்களெலாம் கோவம் வருது பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க அது எப்படி அவனை மன்னிச்சு விடலான் நீங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாடு முன்னேறணும் எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து நம்ம போயிட்டே இருக்கணும் இவங்க என்ன சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி மன்னிக்கலாம் நின்று நீதி நியாயம் இங்கே முதல்ல நீதி செய் முதல்ல நியாயத்தை வழங்கப்பண்ணு அப்புறம் நம்ம வந்து அவங்களோட ஒன்றா சேர்ந்து வாழலாம் அவன் வந்து மனஸ்தாபப்பட கூட படலை சிலர்லாம் பாருங்கள் அந்த அவன் செஞ்ச தப்பை சொல்கிறான் மனஸ்தாபம் கூட இல்லை அவன்கிட்ட வெறும் தப்பிக்கணுன்றதுக்காக சொல்கிறான் முழு உண்மையும் சொல்லலை சிலதை சொல்கிறான் சிலதை மறைக்கிறான் அவனுக்கு என்னென்ன தப்பிச்சிடணும் இதனால் நாளைக்கு ஒரு தண்டனை வந்துடக்கூடாது இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை பார்க்க பார்க்க இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோபமாக வருது அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தேர் கேன் பி நோ ரெக்கன்சிலியேஷன் விதவுட் ஜஸ்டிஸ் நீதி நியாயம் இல்லாமல் ஒப்புரவாக்கப்பட முடியாது நீதி நியாயம் இல்லாமல் நாங்கள் நண்பர்களாக இருக்க முடியாது நீதி நியாயம் இல்லாமல் நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து வாழ முடியாது நீதி நியாயம் இல்லாமல் நாங்கள் முன் செல்ல முடியாதுன்னா வெறும் மனுஷன் மறந்துட்டு போ அப்படின்னு நீ சொல்ல முடியாது எங்கள் குடும்பத்தை தான் டார்ச்சர் பண்ணான் அப்போது தேவன் வந்து அற்புதமானவர் அவர் மன்னிக்கிறவர் மட்டும் இல்லை இறக்கம் காட்டுறவர் மட்டும் இல்லை நீதி நியாயம் செய்கிறவர் ஆகவே அவருடைய திட்டத்தை யாருமே இப்படி குற்றஞ்சாட்ட முடியாது அவர் என்ன எப்படிப்பட்ட திட்டத்தை போடுறாரு நமக்கு இறக்கம் காட்டும்படி சிலுவையில் நீதி நியாயம் செய்யப்படுது நமக்கு மன்னிப்பு அளிக்கும்படி இயேசு நமக்காக தண்டிக்கப்படுகிறார் சிலுவையில் இதுதான் தேவனுடைய சிஸ்டம் யாருமே இதை சாட்டவே முடியாது இதில் நீதி நியாயமும் இருக்குது மன்னிப்பும் இறக்கமும் இருக்குது சும்மா பேச்சுக்கு மன்னிப்பு இல்லை சரி சாரி சொல்லிட்டு போக கிடையாது நான் உன்னை முழுசாக மன்னித்து உன்னை அறவணிச்சு உன்னை வாழ வைக்கிறேன் ஆனால் இதுக்கு வந்து பாவத்தை தண்டிச்சு ஆகணும் பாவத்தை கண்டுக்காமல் இருக்க முடியாது அதுக்கு ஃபுல் தண்டனை வர வேண்டிய தண்டனை வந்தே ஆகணும் ஆனால் பாவியை மன்னிச்சும் ஆகணும் தேவனுக்கு முன்பாக இருக்கிற சேலஞ்ச் அதுதான் பாவியை மன்னித்து வாழ வைக்கணும் ஆனால் பாவத்தை தண்டிச்சே ஆகணும் சொல்யூஷன் என்ன அது சிலுவை எனக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் ஏசி எடுத்துக்கிறாரு எனக்கு முழுசாக மன்னிப்பும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் எல்லாமே கிடைக்குது அவ்வளோதான் இது வந்து என்ன மாதிரி ஒரு திட்டம் பாருங்கள் சிலுவை அவர் நம்மை அன்பு கூர்ந்ததுனால இப்படிப்பட்ட திட்டத்தை தொடக்கத்திலே போட்டுட்டார் நாம் இப்படி செய்வோம்னு அவருக்கு தெரியும் ஆனால் அதனால அவர் இப்படிப்பட்ட திட்டத்தை வச்சிட்டார் அவர் அன்பின் நிமித்தமாய் நீதியை விளங்க பண்ணி அதன் மூலமாக இறக்கம் காட்டுறார் வேர் தேர் இஸ் ஜஸ்டிஸ் தேர் கேன் பி ஃபுல் ரெக்கன்சிலியேஷன் நீதி நியாயம் செய்யப்படுமானால் முழுசாக நாம் ஒப்புரவாக்கப்படலாம் தேவனோட ஒன்றாய் சேரலாம் அப்ப எதிரியா இருந்த நம்ம தேவன் வந்து அரவணைக்கிறார் எப்படி சிலுவையின் மூலமாய் ரோமர்கள் மூணாம் அதிகாரத்தில் அற்புதமான வேத பகுதி இருபத்தி மூணாம் வருஷத்துலேருந்து வாசிக்கிறேன் எல்லாரும் பாவம் செய்து தேவன் மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபை நாளை கிறிஸ்தியில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் தேவன் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு இடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் கொஞ்சம் லாங்கான சென்டென்ஸ் ஆனால் ஒரே ஒரு கார்த்தை அந்த இருபத்தஞ்சாம் வசனத்தில் கவனிங்க தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் நடுவில் வாசிக்கிறேன் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் எல்லாம் சொல்லுங்கள் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி ரெண்டுத்தையும் செய்யணும் அவர் அவர் நீதி உலவராயும் விளங்கணும் ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனே நீதிமானாயும் ஆக்கணும் ரெண்டுத்தையும் செஞ்சு முடிகிறார் அதான் சிலுவை எனக்காக அடி வாங்கினார் அவர் எனக்காக அடி வாங்கலைன்னா தேவன் என்னை முழுமையாக அரவணிக்க முடியாது ஏன்னா அவர் சும்மா சீப்பாக மன்னிப்பை தூக்கி எறிகிறவர் கிடையாது சீப்பாக இறக்கம் காமிக்கிறவர் கிடையாது சிலர் நினச்சிக்கிறாங்க தேவன்கிட்ட போய் அறிக்கை செஞ்சுட்டா அவ்வளோதான் முடிஞ்சுது அதனால மன்னிக்கப்படலான்னு ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது அதை தான் சொல்லுது நாம் பாவம் செய்தால் நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய பாவங்களை அறிக்கை இட்டால் அவர் நம்மை மன்னிக்க நீதி உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறாருன்னு சொல்லுது இல்லையா அதனால் சில நேரம் என்ன நினச்சிக்கிறாங்க ஜனங்க ஓ அப்போ ஏன் அறிக்கையில் தான் விஷயமே இருக்குது ஆ நான் அறிக்கை செஞ்சுட்டா போதும் நான் கொஞ்சம் அழுது அழுது அறிக்கை செஞ்சுட்டா அவர் வந்து என்ன பண்ணுறாரு போ மன்னிச்சிடுறேன் போ அப்படின்றாரு கொஞ்சம் நாளெல்லாம் உட்காந்து கொஞ்சம் அப்படியே சோக முகத்தோடு அறிக்கை செஞ்சால் சரிப்போ மன்னிச்சிடுறேன்னு விட்டுறாரு என்னங்க நம்ம அறிக்கையில் தான் விஷயமே இருக்குதா ஏங்க சிலுவை மட்டும் இல்லைன்னா ஒன்று ஓவன் ஒன்று ஒன்பதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு சிலுவை இல்லாமல் ஒன்று ஓவன் ஒன்று ஒன்பதுக்கு வேல்யூ கிடையாது நம்ம அறிக்கைக்கும் வேல்யூ கிடையாதுங்க வெறும் அறிக்கை செய்கிறதுனால மன்னிக்கப்படுறோன்றது கிடையாதுங்க உண்மையே கிடையாது சிலுவையில் அவர் படாத பாடுபட்டு இப்போ நாம் லேசாக அறிக்கை செஞ்சால் மன்னிக்கப்படுறோம் அது இருக்கிறதுனால சிலுவை பேக்கிங்காக இருக்கிறதுனால நம்முடைய அறிக்கைக்கு வேல்யூ இருக்குது நம்முடைய அறிக்கையில் எல்லாம் விஷயம் இருக்குன்றது தப்பு ஆ நான் ஆளுலாம் சோகமாக உட்காந்து கொண்டேன் சோகமாக அறிக்கை செஞ்சேனா மனஸ்தாவில் படுத்தினானா உபவாசம் செஞ்சு அது இல்லைங்க அவர் படாத பாடுபட்டதுனால நான் சிம்பிளாக அறிக்கை இட்டாலே தேவன் என்னை மன்னிக்க நீதி உள்ளவராய் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நான் மனம் திரும்பணும் உண்மை நான் அறிக்கை இடணும் எனக்கு மனம் திரும்பும்போது மனஸ்தாவம் உண்டாகும் நிச்சயமாக நான் செஞ்ச பாவத்தை கொடுத்து நான் வருத்தப்படுவேன் உண்மை ஆனால் வெறும் அதனால் மன்னிச்சுருக்காருன்னு நினைக்கிறீங்களா தேவன் கிடையாதுங்க மன்னிப்பு அவ்வளோ சீப்பு கிடையாதுங்க ஏதோ நான் அழுதுனால நான் மனஸ்தாவப்பட்டதுனால அவ்வளோதான் நான் முடிஞ்சதாக்காது அவ்வளோதான் நான் கிடையாது அவர் சிலுவை அவர் அடி வாங்கினா இருப்பாருங்க அவர் சிலுவையில் ரத்தம் செஞ்சினா இருப்பாருங்க அவமானப்பட்டா இருப்பாருங்க எனக்கு வர வேண்டிய பாடெல்லாம் சகித்தா இருப்பாருங்க அதனால நான் அறிக்கையிடும்போது எனக்கு முழுசாக மன்னிப்பு வருது கிடைக்குது உங்கள் அறிக்கையை மேன்மைப்படுத்தாதீங்க அதில் தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க எனக்காக அடிக்கப்பட்டாரலாம் சொல்லுங்கள் எனக்காக அடிக்கப்பட்டார் இது வந்து தேவனை திட்டம் போட்டார் இது தேவடைய திட்டங்க ஏசாயி ஐம்பத்தி மூணில் அதை பார்த்து பார்க்கலாம் இல்லையா நான் வாஸ்த வசனங்கள் அதை பார்க்கலாம் கவனிச்சிங்களான்னு தெரில இது வந்து ஏற்கனவே முன்னாகவே இந்த திட்டம் எழுதப்பட்டதுன்றது மட்டும் இல்லை இது வந்து தேவனுடைய திட்டம்ன்றது மட்டும் இல்லை இதை செஞ்சதே ஒரு விதத்தில் தேவன்தான் ரோமரில் அடித்தாங்கன்றது உண்மை அவன் செஞ்சது தப்புன்றதும் உண்மை அவன் அவர் மேலே கை வச்சிருக்கவே கூடாது அவர் மேலே ஓட அடி வந்திருக்கக்கூடாது ஆனால் இது தேவனுடைய திட்டத்தின்படி நடந்தது தேவனே இதுக்கு பொறுப்பாளர்ன்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் பாருங்கள் ஆறாம் மாசத்தில் ஏசு ஐம்பத்தி மூணு ஆறில் சொல்லுது நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவன் அவன் தன் வழியிலே போனோம் கத்தரோ எல்லாம் சொல்லும் கத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினார் அவன் வந்து அடி கொடுக்குறான் அந்த அடியை விட எது திரும்ப பெரிய அடி நம்முடைய அக்கிரமத்தையே விழப் ஆக்சுவலாக நீங்கள் ஏசு அடி வாங்கிறத எப்படி பார்க்கணுன்னா ரோமர் அடிக்கிறான் அதை விட என்ன நடக்குதுன்னா நம்முடைய அக்கிரமம் அதனுடைய விளைவு அதனுடைய தண்டனை அதனுடைய எல்லா அக்கிரமத்தை விளை பண்ணுறதுன்னா என்னங்க அர்த்தம் பாவத்தை சுமக்கிறதுனா என்னங்க அர்த்தம் பாவம் வந்து ஏதோ ஒரு பேக் மாதிரி இருக்குன்னா பேக் எடுத்து ஏசு மேலே மாட்டி விட்டுடலாம் பேக்கையாக மாட்டி விட்டாங்க கிடையாது பாவ பாரத்தை சுமந்தாருன்றமே என்ன என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா அந்த பாவம் மட்டும் இல்லை அது வெறும் பாவம்னு சொன்னால் அது பா புரியாது பாவத்துக்கு நிமித்தமாக வருகிற பாவத்து நிமித்தமாக வருகிற அந்த குற்றம் அந்த தண்டனை அந்த அவமானம் பாவத்தினால தானங்க தீமையை உலகத்துக்குள்ளே வந்திருக்கு பாவத்தினால தானங்க வியாதி வந்திருக்கு பாவத்தினால தானங்க ஏழ்மை வந்திருக்கு பாவத்தினால தானே பல விதமான விளைவுகள் தீய விளைவுகள் இந்த உலகத்தில் வந்திருக்கு வியாதி ஏழ்மை குடும்ப பிரச்சனை இதெல்லாம் பாவத்து நிமித்தமாக வந்த காரியங்கள் வாஸ்து பாருங்கள் ஆதி ஆபத்தில் பாவ பாவம் நுழையிறதுக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை உலகத்தில் பாவம் நுழைஞ்ச உடனே வலி வே அவமானம் வருது மனுஷன் வந்து தான் நிர்வாணமாக இருக்கிறான்றது உணர்ந்துட்டான் உடனே பயம் வந்துடுது நீங்கள் வாஸ்து பாருங்கள் ஆதி மூணாம் என்னென்ன வருது பாவம் வந்த உடனே அவமானம் பயம் வலி வேதனை குடும்ப பிரச்சனை கைட்டு செய்கிற வேலை வாய்க்க மாட்டேங்குது இதெல்லாமே பாவத்து நிமித்தமாய் வர தண்டனை விளைவுன்னு சொல்லலாம் அப்போது இயேசு பாவத்தை சுமந்தார்னு சொல்கிறோமே அக்கிரமம் அவர் மேலே விழுந்ததுன்னு சொல்கிறோமே என்ன அர்த்தம் பாவத்து நிமித்தமாய் வரக்கூடிய தண்டனை அவர் மேலே விழுந்தது அந்த விளைவுகளை சுமந்தார் அப்போ நீங்கள் ஆவிக்குரிய கண்களில் பார்த்தீங்கன்னா ரோமர் அடித்தது பெரிய விஷயம் இல்லை அதை விட அவர் வந்து அந்த பாவத்தின் அடியை பெறார் நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கு நிமித்தமாய் வர வேண்டிய விளைவுகள் அவர் மேலே விழுது வியாதி ஏழ்மை அவமானம் எவ்வளோ இருக்குது எல்லாமே அவர் மேலே விழுது ஏன் நாம் மேலே அது விழக்கூடாது நாம் பாவம் செய்திருந்தாலும் அது நமக்கு வரக்கூடாது நமக்கு என்ன கிடைக்கணும் ஆசீர்வாதம் கிடைக்கணும் இதுதான் தேவனுடைய திட்டம் பாவி எப்படிங்க ஆசீர்வதிக்கிறது எதிரி எப்படிங்க ஆசீர்வதிக்கிறது சிலுவை தாங்க வழி அவர் இந்த மாதிரி அடி வாங்கணும் தேவனே திட்டம் போட்டார்ன்றது மட்டும் இல்லை தேவனே இதை செஞ்சார் அக்கிரமத்தை விழப்பினார் ரோமர் வந்து மேக்சிமம் இந்த இந்த சவுக்கை வச்சு அடிக்க முடியும் ஆனால் தேவன் வந்து அக்கிரமத்தையே விழப்பண்ண முடியும் தேவன் வந்து அக்கிரமத்தையே விழப்பண்ண முடியும் பத்தாம் மாதம் பாருங்கள் ஏசி ஐம்பத்தி மூணு பத்து கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி எல்லாம் சொல்லும் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் கர்த்தர் இதை செஞ்சார் அவருடைய சித்தத்தின்படி நடந்தது கர்த்தர் தான் பாடுகளுக்கு உட்படுத்தினார் இது நிமித்தமாய் நமக்கு என்னங்க கிடைக்குது இது நிமித்தமாய் நமக்கு சமாதானமும் சுகமும் கிடைக்கிது எல்லாம் சொல்லும் சமாதானமும் சுகமும் இப்போ வந்து நாம் வந்து முன்ன மாதிரி இல்லை நாம் எதிரி கிடையாது அதனால தான் வேதம் என்ன சொல்லுது நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது ரொம்ப ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆனால் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு குறைந்தையர் அஞ்சு வாசிக்கிறேன் ரெண்டு குறைந்தையர் அஞ்சு இது எப்படி தேவன் செஞ்சார் நம்மளை அவரோடு ஒப்புற வாக்குகிறார் முன்ன வாக்குறதுன்னா முன்னே எதிரியாக இருந்தவனை நண்பனாக்கிறது முன்ன தூரமாக இருந்தவனே கிட்டி சேர வைக்கிறது முன்ன வந்து கூட வர முடியாதவனை அரவணைக்கிறது தான் ஒப்புரவாக்குதல் ரெண்டு குறுந்தையர் அஞ்சு பதினெட்டு பதினெட்டுலருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வாசிக்கிற முக்கியமான பகுதி ரெண்டு குறிந்தையர் அஞ்சு பதினெட்டுலேருந்து இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்னது தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் நல்ல கவனிங்க தேவன் என்ன பண்ணுறாராம் ஏசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி தூரமாக இருந்த நம்மளை எதிரியாக இருந்த நம்மை இப்போ நண்பன் ஆக்குகிறார் எப்படி ஏசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாம் சொன்ன ஏசு கிறிஸ்துவை கொண்டு சிலுவை தான் மனசில் இருக்காரு அவர் அதை தான் மனசில் வச்சிட்ருக்காறது பரவும் பாருங்கள் இப்போ பிறகு அப்போ திரும்ப வாசிக்கிறேன் பதினெட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடை ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் பத்தொம்போது அது என்ன வேணில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் திரும்ப சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் இந்த ஒப்புரவாக்குதல் வந்திருக்கு தேவன் உலகத்தினுடைய பாவங்களை எண்ணாமல் இருபதாம் வசம் பாருங்க ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் அப்போ ஒருவேளை நீங்கள் ஒப்புரவாகலைன்னா நாங்கள் வேண்டிக்கிறோம் கெஞ்சிக்கிறோம் எப்போ தயவு செய்து தேவ இடத்துல ஒப்புற வாயிடு வந்துரு இப்போ இனி நீ எதிரி அறுக்க தேவையில்ல தேவன் ஒரு வழியை உண்டாக்கிட்டார் என்ன வழி இருபத்தி ஓராம் வருஷம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இனி யாருமே தேவனுக்கு எதிரியாக இருக்குன்னு அவசியமே கிடையாது பிறக்கும் போதே நாம் எதிரிங்க நண்பன் ஆகிட்டீங்களா நீங்கள் தேவனுக்கு நண்பர் ஆகிட்டீங்களா கிட்ட வந்துட்டிங்களா தேவனுடைய அரவணைப்பை பெற்றிருக்கிறீங்களா பெறலைன்னா இன்றைக்கே பெறலை நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய தவறில் செஞ்சுருந்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்ததுனாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க இயேசு பட்ட பாடு அதெல்லாம் முழுங்கிடும் இயேசு வாங்கின அடி அதெல்லாம் முழுங்கிடுங்க நீங்கள் என்னவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் தேவனுக்கு இனி நீ எதிரியாக இருக்கவே தேவையில்ல இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நம்பினீங்கன்னா எனக்காக தான் அவர் அடி வாங்கினார் எனக்காக தான் பாடுபட்டார் எனக்காக தான் அவர் ரத்தம் செஞ்சினார் எனக்காக தான் மறிச்சார்னு நம்பினீங்கன்னா போதும் அவரோடு நீங்கள் சேர்ந்துடலாம் தேவனுடைய அரவணைப்பே உங்களுக்கு உண்டாயிருக்கும் தேவன் உங்களை அரவணைக்கும்படி தான் இந்த திட்டத்தை போட்டார் சும்மா மன்னிச்சிட்டு என்னத்தையோ கொடுத்து அனுப்புகிறது இல்லை அரவணைக்கிறது எல்லாம் நம்மோடு இருந்து நம்மளை வாழ வைக்கிறது இதுதான் தேவனுடைய திட்டங்க தேவன் இதுதாங்க விரும்புகிறாரு நான் கேட்குறேன் ஒரு வேளை அப்படி யாராவது இங்கே இல்லைன்னா இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய எதிரி மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கண்ணா ஒருவேளை எதிரியாகவே இருக்கலாங்க ஃபீல் பண்ணுறது விடுங்க ஃபீல் பண்ணுறீங்களோ ஃபீல் பண்ணலையோ நீங்கள் இயேசுவை நம்பாமல் இருந்தீங்கன்னா அவருடைய எதிரி தான் இயேசு மேல் நம்பிக்கை வைக்காமல் இருந்து இருக்கிறவர்கள் டிஃபால்ட்டு பொசிஷனே எதிரி தான் இப்போ ஒருவர்கள் அப்படி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் கூட நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்னும் ஒரு நாள் நீங்கள் அப்படி வாழ தேவையில்ல எங்கள் கடவுள் வந்து ஒரு எதிரி எப்படிங்க ஆசீர்வதிக்க முடியும் சி உலகத்தில் நினச்சிப்பாங்க சி நீங்கள் நல்லா இருக்கணுன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணுங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் நல்லா இருக்கணும்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும் ஆனால் உலகத்தில் எப்படி நினச்சிக்கிறாங்க நான் ட்ரை பண்ணால் மேலே வந்துடலாம் கடின உழைப்பே தெய்வம்ன்ற மாதிரி அவங்களுக்கு கடின உழைப்பு இருந்தால் மேலே வந்துடலாம் நல்ல சாமர்த்தியாக இருந்தால் மேலே வந்துடலாம் அதெல்லாம் பத்தாதுங்க வாழ்க்கை அவ்வளோ சிம்பிள் ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் தேவனை எதிரியாக இல்லாமல் அவர் உங்களுக்கு எதிரியாக இல்லாமல் நீங்கள் அவர் கிட்டே வந்துட்டீங்கன்னா வாழ்க்கை சிம்பிளாகிடும் தேவன் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளிகேட்ங்க ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க இம்பாசிபிள் நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எவ்வளோ சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்தாலும் எவ்வளோ கடினமாக உழைச்சாலும் கூட பத்தாது கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவை ஆனால் நான் கேட்குற ஒரு எதிரி எப்படி ஆசீர்வதிப்பார் ஆகவே இன்னும் ஒரு நாள் கூட அப்படி நீங்கள் இருக்க தேவை இன்றைக்கே ஏஸ் எனக்காக தான் அடிக்கப்பட்டார் எனக்காக தான் மறிச்சார் நம்பினீங்கன்னா போதும் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் நம்பினீங்கன்னா போதும் வாயை திறந்து இயேசுவே என்னுடைய ஆண்டவர்னு சொன்னீங்கன்னா போதும் இன்றைக்கு அவருடைய நண்பராயிடலாம் நீங்க அவருடைய அரவணைப்பை பெற்றுக்கொள்ளலாம் அது வந்துருச்சுன்னா உலகமே உங்களுடையதுங்க சமாதானமும் சுகமும் உங்களுடையது போகும் அந்த ஸ்டெப் எடுக்காதவர்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கே ஸ்டெப் எடுங்க இல்லை இல்லை நான் இன்றைக்கி எதிரியாக இருக்கேன் ஆனால் இன்னொரு வருஷத்தில் நான் கொஞ்சம் திருந்திட்டு வந்துடுறேன்னு சொல்லாதீங்க இன்னும் ஒரு வருஷம் தாங்க இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் திருந்தி வந்து ஞானசனம் எடுத்துட்றேன் ஒரு வருஷமும் பத்தாது பத்து வருஷமும் பத்தாது நாம் நம்மளையே திருத்திக்க முடியாது ஏமாந்துட வேண்டாம் காலத்தை வீணாக்கிட வேண்டாம் வாய்ப்பை இழந்துட வேண்டாம் இன்றைக்கு அவர் அண்டை வாங்க எப்படி வேணால் இருக்கலாம் நீங்கள் வாங்க நீங்கள் ஒன்றுத்தையும் மாற்றி தவிர அவர்கிட்ட வந்தீங்கன்னா போதும் அவரை நம்புனிங்கன்னா போதும் அவர் உங்களை மாற்றிடுவாருங்க அந்த அரவணைப்பே மாத்திரும் ஏசு உங்களை அரவணைச்சார்னா அதுவே மாற்றிடும் கடவுளுடைய அன்பு உங்களை மாற்றிருங்க போல மாற்றக்கூடிய ஒரு வல்லமை எதுலேயும் பார்க்கவே முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் வெறுங்கையென்னா வரணும் வெறுங்கையனா வந்தால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் நிறைய பேர் விசுவாசிகள் ஏற்கனவே இந்த ஸ்டெப் எடுத்துட்டீங்க உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு சமாதானமும் சுகமும் உங்களுடையது சமாதானமும் சுகமும் என்னுடைய இதெல்லாம் சொல்லணும் சமாதானமும் சுகமும் என்னுடையது இல்லை எனக்கு தகுதி இல்லைங்க தகுதி இல்லைன்ற அந்த மனப்பான்மை பொதுவாகவே உலகத்துல இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கு இல்லையா இந்த ஆசிர்வாத பெறத்துக்கெல்லாம் தகுதி இல்லை அதனால தானே கொடுக்கறாரு யாருக்குமே தகுதி இல்லை எனக்கு தகுதி இல்லைன்னு ஆனா தேவன் என்னை அரவணைச்சுக்கிட்டார் தேவனுடைய கிருவை இது தேவனுடைய ஈவு இது தேவன் செய்த ஒரு காரியம் ஆகவே நான் யார் அவரை பார்த்து சொல்கிறது நீர் செஞ்சது பத்தாதுன்னு அவருடைய அரவன் இப்போ பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறேன் ஒரு சின்ன பிள்ளையை போல் நான் அவர் கொடுக்குறத வாங்கிக்கிறேன் சின்ன பிள்ளைக்கு என்னங்க தகுதி இருக்குது உங்கள் பிள்ளை நீங்கள் நீ உங்கள் பிள்ளை உங்களை ரொம்ப அன்பு கொடுத்ததுனால தான் அன்பு கூடுறீங்களா கிடையாது அந்த பிள்ளை எதுவுமே செய்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க இல்லையா அது போல தான் தேவன் நாம் எதுவுமே செய்கிறதுக்கு முன்பாக எதிரிகளாக இருந்த போவே எல்லாத்தையும் செஞ்சிட்டார் இப்போ அரவணைக்கிறாரு நான் செய்கிறேன் வா அப்படின்றாரு நீ உன் தகுதியை நினைக்காதன்றாரு கிறிஸ்துக்குள் நான் நீதிமான் என்னை அவர் தகுதிப்படுத்திடுறாரு தேவ இடத்தில் நான் ஒன்றாக சேர்ந்துட்டேன்னா அப்புறம் உலகமே எனக்கு சொந்தம் என்ன தேவன் எனக்கு சொந்தம் நாங்கள் ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா கரெக்டு தானேங்க சமாதான சுகம்லாம் ஒன்றும் கிடையாது உலகமே சொந்தம் எல்லாமே சொந்தம் தேவனே நமக்கு சொந்தம்னா அதுக்கு அதை தாண்டி என்னங்க அதை தாண்டி என்ன ரோமர் எனக்கு நேரம் தான் காமிப்பேன் நேரம் இல்லை ரோமர் அஞ்சு பதினொன்னெலாம் ஆம் பவுல் அங்கே தான் போய் முடிக்கிறார் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிக்கிறார் ரோமர் அஞ்சு பதினொன்றில் எல்லா ஆசீர்வாதம் என்ன நமக்கு இது கிடச்சிருக்கு அது கிடச்சிருக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நாம் இதில் கழிவுகிறோம் நாம் தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோமே இதில் கழிவுறோன்றார் அது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா அப்போ அப்படின்றார் தேவன் நம்மளை அரவணிச்சிட்டாருன்னா இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அதே தான் ரோமர் ரெட்டிலையும் முடிக்கிறார் முப்பத்தி ஒன்றில் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்போ உங்களுக்கு சமாதானமும் சுகமும் சொந்தம் போனால் உலகமே சொந்தம் ஏனென்றால் தேவன் சொந்தம் ஆனால் நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணிக்கலாம்னா வாழ்க்கையில் எங்கே வந்து வியாதிப்பட்டு இருக்கிறீங்களோ குறைவு இருக்குதோ நொறுங்குண்டு கிடைக்கிறீங்களோ அங்கே இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டெப் எடுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன எங்கே குறைவு இருக்குது ஒருவேளை சரீரத்தில் வியாதி இருக்குதோ அல்லது குடும்ப பிரச்சனையோ அல்லது வேலை கிடைக்க மாட்டேங்குதோ நீங்கள் என்ன நம்புங்க இப்போது நான் இப்படி இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறதுனால இது க நடக்கணும் நான் நல்லா இல்லாததுனால இது எனக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்க போகிறது இல்லை ஏசு எனக்காக அடி வாங்கினதுனால ஏசு எனக்காக பாவமானதுனால் ஏசு எனக்காக சாபமானதுனால இந்த சுகம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை கனப்படுத்துறீங்க இல்லை நான் வந்து ஒரு மாதமாக நல்லா வாழ்ந்துட்டேன் ரொம்ப நல்ல ஒரு கிறிஸ்தனாக வாழ்ந்துட்டேன் ஆகவே தேவன் என்னுடைய ஜபத்துக்கு பதில் சொ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சிலுவையை கனப்படுத்துதா உங்களை கனப்படுத்துது உங்கள் நற்கிரியை கனப்படுத்துது தேவன் அதெல்லாம் சட்டம் பண்ண மாட்டார் போயிட்டு வாண்டுவார் நற்கிரியின் அடிப்படையிலாம் வர முடியாது அவர் இடத்தில் உலகம் அதான் இருக்கு நாம் நல்லா வாழ்ந்துட்டால் நம்ம ஏதோ செஞ்சுட்டால் அவருக்கு முன்பாக தகுதி பெற்றடலாம் தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் நடக்காது ஏன்னா சும்மாவா அவருடைய குமாரன் பாடுபட்டார் அவர் குமாரனுடைய பாடு அங்கீகரிக்கணும் அதை நம்பி வரணும் சிலுவையை கனப்படுத்துகிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு இல்லை நான் ஒரு மாதம் நல்லா வாழ்ந்துட்டேன் ஆகவே எனக்கு ஆசீர்வாதம் உண்டு நினைக்கிறவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது இல்லை நான் ஒரு மாசமா நல்லா வாழல அதனால எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறவர்களுக்கும் ஒன்றும் கிடைக்காது என் பாவத்துக்கு வேண்டிய பிராய சித்தத்தை அவர் செலுத்திட்டார் எல்லா தண்டனையும் தன் மீது சுமந்து கொண்டார் எனக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறவர்களுக்கு நம்புகிறவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் வரும் உங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்குதோ இதை அப்ளை பண்ணுங்கள் சிலதெல்லாம் ரொம்ப சிக்கலான பிரச்சனையாக இருக்கும் குடும்ப பிரச்சனைலாம் ரொம்ப சிக்கல் லேஸில் சரிப்படுத்த முடியாது இல்லையா ஐயோ அதுக்கு நூறு காரியம் நடக்கணும் ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா கூட இன்றைக்கி நம்பிக்கை இருந்தால் போதும் நம்பிக்கை இருந்தால் ப்ராசஸ் தொடங்கிடலாம் நம்பிக்கை இருந்ததுன்னா பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் சிலுவை நம்பி ஆண்டவரே நீர் ஏதோ ஒன்றை செய்வீர் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோலை கேளுங்கள் ஞானத்தை தாரான் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஞானத்தை கொடுப்பார் படிப்படியாக ஞானத்தை கொடுப்பார் நூறு ஸ்டெப்பு நடக்க வேண்டியதாக இருக்கும் பரவாயில்ல நடக்கும் அது ஆனால் இன்னைக்கு தொடங்கிடும் ப்ராசஸ் சிலதெல்லாம் சீக்கிரமாக நடக்கும் சிலது டைம் கழித்து நடக்கும் ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் சிலுவையில் இருந்து தான் அவருடைய பாடு நிமித்தமாக தான் நமக்கு வந்து கிடைக்கிறது நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சமாதானத்துக்காக நன்றி ஆண்டவரே சுகத்துக்காக நன்றி எங்கெங்கே நாங்கள் வியாதிப்பட்டு இருக்கிறோமோ அங்கே சுகம் அடைய கிருபை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதுக்கு வேண்டி விசுவாச இருக்க எங்களுக்கு கிருபை தாரு ஆண்டவரே உங்களுடைய சிலுவை விசுவாசிக்க பலப்படுத்தும் ஆண்டவரே சரீர சுகத்துக்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம் மென்டல் இமோஷனல் ஹீலிங்க்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே குடும்ப பிரச்சனைகள் உம்முடைய ஞானத்தினால் தீர்க்கப்பட முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏனென்றால் நீர் பாவத்தை சுமந்தீர் பாவத்தின் எல்லா விளைவுகளும் சுமந்தீர் அது நிமித்தமாய் நாங்கள் அதிலிருந்து மீட்டெடுக்கப்படணும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கணுன்றது உங்களுடைய சித்தம் அது ஒன்று அதிக அதிகமாக எங்கள் விசுவாசத்துக்கு ஏற்றபடி நாங்கள் அதை அனுபவிக்கலாம் என்பதை புரிஞ்சுக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே இதெல்லாம் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்க உதவி செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிறிஸ்தவளா சபையில் இருந்து கொண்டு சிலுவையெல்லாம் தெரிஞ்சு கடைசியில் அதிலிருந்து பயனடையாமல் போயிடாதபடி எங்களை காத்து கொள்ள மாண்டவரே இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக உடைய பாடுகளை நம்ப எங்களுக்காக தான் நீர் அடி வாங்கினதை நம்பி தைரியமா எங்களுக்கு சொந்தமான ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள கெருவை செய்யும் ஸ்தோத்திரம் ஏசுவன் நாமத்தில் நாங்கள் சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஏசுவன் நாமத்தில் சரீர சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம் வியாதிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறோம் சுகம் உண்டாவதாக இயேசுவன் நாமத்தில் வேலை இல்லாதவர்களை பார்த்து சொல்லுகிறோம் நாளைக்கு போய் தேடு வேலை கிடைக்கும் என்று சொல்லுகிறோம் ஏசுவ நாமத்தல் கடனில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறோம் தேவனுடைய கிருபை நாள் குடி சீக்கிரத்தில் இந்த கடனிலிருந்து முழுமையாக வெளியே வந்து அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நீர் மாறுவாய் என்று சொல்லுகிறோம் ஏசுவ நாமத்தல் ஸ்தோத்திர மாண்டவரே அப்படியே போகிறபடியால் நன்றி நம்முடைய ஜனத்தை உடைய வளமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நீர் தொடர்ந்து வழி நடத்தும் பார்த்து கொள்ளும் ஆசீர்வத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆக்கும் இயேசுவ நாமத்தில் செபிக்கிறோம் ஆமேன் மிகத் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிஸ்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்